இந்த கோல்டன் சாக்லேட்டை சாப்பிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ரைசிங் 3 மெத்தட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பற்றி சொல்லி தரணுமே ஞாபகம் வந்துச்சுங்க. பொதுவாக ஒரு அப்டேன் வந்துட்டு இருக்கும் போது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமேட்டு மூணு சின்ன சின்னதாக பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் மேக்ஸிமம் மேலே போறக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதோ இங்க ஒரு அப்டேன் வந்துட்டு இருக்கும் போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்டேன்லயே போயிருக்கு பாத்தீங்களா. இதுக்கு காரணம் என்னதான் இங்க புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் மூணு சின்ன சின்னதாக பியரிஷ் கேண்டில் வந்திருந்தாலுமே இந்த பியரிஷ் கேண்டில்னால அந்த புல்லிஷ் கேண்டில் ஓவர் டேக் பண்ணி மேலே போக முடியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இது வரைக்கும் அப்டேன்ல வந்துட்டு இருந்த ஒரு மார்க்கெட் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்ட்ரெண்ட்லயே போறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சோ இதே மாதிரி டிரேடிங்கோட பேசிக்ஸா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் கிளியரா கத்துக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம்ல ஒரு கோர்ஸ் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்ல நம்ம டிரேடிங்கோட சைக்காலஜி பத்தியும் 33 கேண்டில்ஸ்டிக் பேசிட்டேன்னு பத்தியும் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரா சொல்லி தந்துட்டு இருக்கோங்க. சோ விருப்பம் இருக்காங்க அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.